ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சோ இன்னைக்கு வந்து நான் என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்க அடுத்த வீடியோ வந்து எடிட் பண்றதுக்காக வந்து நாங்க எல்லாரும் வந்து நம்ம டீம் எல்லாரும் இங்க எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாக்கலாம். ஸோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு ஒரு யோசனை என்ன அப்படின்னா, ரொம்ப பசியா இருந்தது. ஈவினிங் டைம் ஒரு ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணலாம், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது, சரி இதையே நம்ம ஏன் ஒரு ஃபன்னா பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கான்டெஸ்டோட தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ என்ன ஃபன், என்ன ஆர்டர் பண்றது, எப்படி பண்ண போறோம், இந்த கான்டெஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்கு வாங்க பார்க்கலாம். ஜீனிக்கே பசியுது, ஜீனிய பட்டினி போடாதீங்க. மத்த அதுக்கப்புறம் யாருமே வந்து நம்மளால மக்களுக்கு கான்டெஸ்ட் பண்ண முடியாது. பீஸாவா பர்கரா? போறேன் அப்படியாவது சீக்கிரமா யாரு ஃபர்ஸ்ட் டெலிவர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? நல்ல ஆப்ஷன் தான், பட் ஃபுட் ஓகே. ஓகே ஓகே, ரெடியா? சோ இதுதான் கான்டெஸ்ட். ஏன்னா ரொம்ப பசியுது, அதுக்காக மட்டுமே இந்த கான்டெஸ்ட். மத்தபடி நாங்க எடிட்டிங் தான் பண்ணிட்டு இருந்தோம். சோ பார்க்கலாம் இது ஒரு ஃபன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். சரி, நம்ம தான் போய் கான்டெஸ்ட் பண்ணி இருக்கோம். ஓகே, எனக்கு தெரியாது அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல எனக்கு பர்கரோ பீஸாவோ என்ன ஒண்ணு வந்தாவணும், அவ்வளவுதான். Come on guys, come on, come on. நீ எல்லாரும் come on, come on சொல்லிட்டு இப்ப உங்களுக்கே come on, come on சொல்ற மாதிரியா? Come on, come on. வீரராக ஒன்னு ஆர்டர் பண்ணீங்களா? புரியல, பியூட்டி பார்லர் அதனால சொல்றீங்க போல. ஜூசி சென்டர், ஜூசி சென்டர். எஸ் எஸ், 20 மினிட்ஸ் தாங்கறாங்க. பசிக்குது வேற. 20 மினிட்ஸ்? யா, பசி தாங்க மாட்டேங்க நான் வேற. நம்ம ஆர்டர் போட்டு டெலிவரி 27 மினிட்ஸ்ல வரும்னு சொல்லி சொல்லிருக்காங்க. ஓகே, யாரு? நம்ம மெக்டொனால்ட்ஸ்ல போட்டுறோம். ஓகே, நம்ம ஆர்டர் இளங்கோவன் அப்படிங்கறவர் கொண்டு வராரு. பார்க்கலாம் இளங்கோவன் வின் பண்றாரா அப்படிங்கறத பாப்போம். சோ வீரராகவன், யா, ஜூஸ் சென்டர்ல இருந்து பண்ணிருக்கேன். பன்னீர் டேஸ்டி பீசா டேஸ்டா இருக்கும் நினைக்கிறேன். 19 மினிட்ஸ்ல வரது சொல்லிருக்காரு. 19 மினிட்ஸ்? வாவ், அவர் பேர் என்ன? அவர் இன்னும் டெலிவரி பண்ணல. டெலிவரி ஆளே தெரியல, அவர் பிரிப்பேர் பண்ணல. இனிமேல் தான் வந்து அந்த லக்கி வின்னரா இல்ல அவர் பட்டனா டெலிவரி 19 மினிட்ஸ் காத்து. ஏனா பூந்தமல்லில தான இருக்கு. ஓகே, மேக்ஸிமம் ரெடி பண்ண உடனே ஃபுட் குடுத்துருவாங்க போல. ஓகே, பட் ஆனா இன்னும் நேம் வந்து அசைன் ஆகல. பிரிப்பேர் பண்ணிட்டு அந்த வின்னர் அந்த வின்னரோட நேம் வந்து இன்னும் நமக்கு தெரியல. ஓகே, எஸ் ஓகே. அடுத்து சண்முகவேல் ஆர்டர். நான் பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 25 மினிட்ஸ்ல வந்துரும் போட்டுருக்காங்க. 25 மினிட்ஸ்? 25 மினிட்ஸ். நேம் வந்து செலக்ட் ஆயிச்சா? இன்னும் இது வரல. இன்னும் நேம் வரல. அப்ப இன்னும் ஃபுட் பிரப்பர் ஆகல. சோ அப்ப நமக்கு தான் வந்து நேம் வந்திருக்கு. சோ இளங்கோவன் வந்துருங்க. இதா ஃபர்ஸ்டா யார் ஆர்டர் பண்றாங்கிறது முக்கியம்ல. லாஸ்ட்டா யார் ஃபர்ஸ்டா வராங்கன்றது முக்கியம். சம சம சூப்பர் பாப்பா. அதே சரி, லாஸ்டா அப்ப வந்தாங்கன்னா நீங்க சாப்பிடாமலே இருங்க. ஃபர்ஸ்ட் வந்தேனே நாங்க சாப்பிட ஆரம்பிச்சறோம். ஓகே. மக்களே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பசிக்குது. இப்ப வர என் கையில இருக்கிறது ஒரே ஒரு 5 ரூபா லேஸ் பாக்கெட் மட்டும்தான். அதை ஓபன் பண்ணி சாப்பிடதான் போறேன். பட் ஆனா வந்து மெக்டொனால்ட்ல இருந்து பர்கர் ஆர்டர் பண்ணிருக்காரு, அவர் வந்து ஜொமேட்டோல இருந்து பீஸா ஆர்டர் பண்ணிருக்காரு, சார் வந்து ஸ்விக்கில இருந்து பீஸா ஆர்டர் பண்ணிருக்காரு.
ஸோ எல்லாருக்குமே வந்து டெலிவரி சாம்பியனோட பேர் வந்து வந்துருச்சு. ஸோ நம்மளோட கண்டெஸ்ட் வின்னர் ஆக போகிறது யார் அப்படிங்கிறது நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ நவீன், உங்கள் வந்து இளங்கோவன் இன்னும் எத்தனை நிமிஷத்தில் இருக்காரு? சத்யராஜ் வந்து அசைன் பண்ணிக்கிறார் 23 minutes. இளங்கோவன், ராஜு, சத்யராஜ் பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. தம்பி யார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்றாங்கிறது முக்கியம் இல்ல, பாப்போம் யார் தான் வந்து வின் பண்ண போறாங்கன்னு பாப்போம். கேஷ் எல்லாமே ரெடியா இருக்குது, பீஸாவுக்கு கொடுக்க வேண்டிய காசு எல்லாம் கொடுத்தாச்சு, பர்கர் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு. அவங்க வர்றவங்களுக்கு அது இல்லாம அடிஷ்னலா நம்ம வந்து 500 rupees கொடுத்து அவங்க சர்ப்ரைஸ் பண்ண போறோம். லெட்ஸ் சீ யாரு வின் பண்ண போறாங்க அப்படின்னு பாப்போம். நம்ம அரை வெக்கடா இருந்தாலும் எடுத்துன்னு வந்து சொல்லி சொல்லுவோம். மிஸ்டர் ஜீனி எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. மிஸ்டர் ஜீனிக்கே பசிக்குதான் நம்மளா எப்படி இருக்க முடியும்? அதுதான் ஃபாஸ்டஸ்ட். 10 minutes. வா வா வா. 10 minutes. 22 minutes. ஒன்லி 2 minutes? 22 minutes. சரி, ஜீனி மட்டுமே சாப்பிட்டு இருந்தா எப்படி? இன்னாங்க இந்த 5 ரூபாய் சிப்ஸ்ல 5 தான் இருக்கும். 3, 4 கேமரா எடுக்கலாம். இப்படியே எட்டி பாப்போம். இளங்கோவன் வராரா, ராஜு வராரா, சத்யராஜ் வராரான்னு பாப்போம். வலிமேல் வெளி வைத்து காத்து கொண்டிருக்கிறோம் யாரு வின் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரை யாரும் வரல, பாப்போம் யாரு வராங்க அப்படின்னு பாப்போம். 3 minutes. ஸோ ஃபயாஸ் ஜூஸ் சென்டர்லேருந்து வீரா ஆர்டர் பண்ணவர் இதோ பாருங்கள் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ வித்தின் ரீச்சிங் நியர் யூ இன் 3 minutes வந்து நம்ம ஆர்டர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ எம் ராஜு யுவர் டெலிவரி பார்ட்னர். ஸோ ராஜு தான் வந்து 500 rupees வந்து வின் பண்ண போகிறாரு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் என்ன வேணால் நடக்கலாம். சண்முகவேல் அண்டு இவர் நவீன் போட்டிருக்கிற ஆர்டரும் வந்துட்டு வித்தின் 10 minutes வந்து ரீச் ஆகிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அவங்களதையும் பார்ப்போம். சண்முகவேல் போட்டிருக்காரு, அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி இன் 7 minutes போட்டிருக்காரு. ஸோ வீராவோடது 3 minutes வரப்போகுது, சண்முகவேலோடது 7 minutes வரப்போகுது. பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு வந்து யார் ரீச் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான். கமான், 6 minutes ஆயிடுச்சு. ஸோ இவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா சத்யராஜ் அப்படிங்கிறவர் வந்து ஸ்விக்கியிலேருந்து நமக்கு டெலிவர் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ நானும் ரொம்ப பசியாக இருக்கிறேன், எக்ஸ்பெக்ட் பண்ண டைமை விட சீக்கிரமாகவே வருதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நவீன் ஆர்டர் போட்டிருக்காரு, இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக மெக்டொனால்டுலேருந்து ஆர்டர் போட்டிருக்காரு. ஸோ மெக்டொனால்டோட பர்கரும் ரொம்ப ஆசையாக தான் இருக்குது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து டெலிவரியின் 19 minutes போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நாம் ஆர்டர் போட்டது வந்து மெக்டொனால்ட்ஸில் ஆர்டர் போட்டிருக்கோம். பட் மேபி அவங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வராங்களா என்ன எப்படின்னு தெரியல. பட் ஆனால் இளங்கோவன் அப்படிங்கிறவர் வந்து நமக்காக வந்து வெயிட்டிங் அட் த ரெஸ்டாரண்ட் டு பிக் யுவர் ஆர்டர், இன்னும் வந்து பிக் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பைக் வந்து இன்னும் மேப்பில் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் இளங்கோவன் வந்து கொண்டு வராரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ராஜு அண்ணா வந்து அவரு தான் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ பீஸா கொண்டு வந்திருக்காரு, சூப்பரா இருக்கு. ஸோ இதை வந்து நாங்க சாப்பிட போறோம். ஸோ மத்தர் கைஸ், ஒரு பீஸா பத்தாது எனக்கு. எங்க இருக்காங்க அவங்க? டெலிஷியஸா இருக்கு ஆக்சுவலா பார்க்கும் போதே. வாவ், சூப்பர், ரொம்ப டெலிஷியஸா கொண்டு வந்திருக்காங்க. வீரா, தேங்க்யூ. ஓகே.
செகண்ட் கால் ஸ்விக்கி. ஹலோ, சொல்லுங்க. வாங்க வெளில போய் பார்ப்போம். சத்யராஜ் சார் வந்து இப்போ செகண்டா வந்து சமூகவியல் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஸோ ப்ரோ, ஒன்றும் இல்லை, நாங்கள் ரொம்ப பசியாக இருந்தோம். ஸோ மூணு பேரும் மூணு டிஃப்ரெண்ட் இதில் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வெல்கம் பண்ணிவிட்டு ஒரு ரிவார்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, ஒரு யூடியூப் சேனலில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான். ஸோ ரொம்ப தேங்க்யூ. பீஸாவும் வந்துச்சு, ராஜு சாருக்கும். ராஜு சார் தான் வந்து நம்ம ஜொமேட்டோல இருந்து டெலிவரி பண்ணாரு. சோ நம்மளோட கான்டெஸ்ட் படி மிஸ்டர் ஜீனி சேனல்ல இருந்து நம்ம எல்லாரோட பசியும் வந்து போக்குனதுக்காக அவருக்கு வந்து 500 ரூபீஸ் வந்து ரிவார்ட் தரோம். சத்யராஜ் வந்து நமக்கு செகண்டா வந்து பர்கர் டெலிவரி பண்ணிருக்காரு, அவருக்கு வந்து நம்ம ஆறுதல் பிரைஸா வந்து 100 ரூபீஸ் கொடுக்கறோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து நீங்க சர்வ் பண்ணனும். ஸோ வந்து எங்களோட வாழ்த்துக்கள், நீங்களும் மேல்மேலும் முன்னேறணும் அப்படின்னு வாழ்த்துக்கள். ஸோ பின்னாடி வந்துட்டு இருக்காரு, அவருக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி வாழ்த்துக்கள் சொல்ல போகிறோம், ஓகேங்களா? ரொம்ப எப்படி இருக்குது? ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது சார். ஆக்சுவலாக அது ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு எல்லா கஸ்டமர்ஸும் இந்த மாதிரி பண்ணாலும் எனக்கு தெரியாது. நாங்கள் எதிர்பார்க்கறதும் கிடையாது, எங்களுடைய ஜாப்பை நாங்கள் கரெக்டாக பண்ணுறோம். ரொம்ப பசிக்கு வந்து டெலிவரி பண்ணுறது எங்களோட ஜாப். ஓகே, ஸோ அது நாங்கள் ப்ரொஃபஷனாக எடுத்து ரொம்ப சந்தோஷமாக தான் டெலிவரி பண்ணிட்டுருக்கோம். பட் இந்த ஒரு திடீர் சர்ப்ரைஸா நீங்க பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. மேல்மேலும் நீங்க வந்து டெலிவரி நாலு அஞ்சு வருஷமா நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு இது நாங்க தெரியும் பார்த்ததே கிடையாது. ஸோ இதுதான் நம்ம சேனலோட ஸ்பெஷல். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ நீங்க எல்லாரும் உங்க ஆதரவு எல்லாம் இருந்தாதான் நாங்களும் மறுபடியும் இதே மாதிரி அதிகமா பண்ண முடியும். பண்ணதால்தான் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா கண்டிப்பா பண்ண முடியும். நீங்க வந்து லாஸ்டா நாங்க ஒரு வீடியோ போட்டிருப்போம் எங்க சேனல்ல பாருங்க. வேலச்சேரியில ஸ்விக்கி நண்பர்கள் அண்ட் ஜொமேட்டோ நண்பர்கள் கூட அவங்களுக்கு வந்து ஒரு கான்டெஸ்ட் வச்சு ஒரு இதே மாதிரி 500 ரூபீஸ் அவார்ட் எல்லாம் கொடுத்தோம். ஸோ அதனால நாங்க மேன்மேலும் இதே மாதிரி பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா. ஸோ மக்களே, நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் வந்து நம்மள மாதிரி அன்பர்கள் நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த மாதிரி அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க முடியும். ஸோ அவர் பாருங்க எவ்வளவு பெருமையா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாங்க. ஆக்சுவலா தேங்க்யூ. அந்த காசுக்காக சொல்ல, நீங்க அந்த இது பண்ணதுக்காக தான் திடீர்னு நீங்க சர்ப்ரைஸ் பண்ணும்போது எங்களை யாரும் அந்த அளவுக்கு மோட்டிவேஷன் பண்றது கிடையாது. திடீர்னு நீங்க பண்ணும்போது அது எங்களுக்கே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. பரவாயில்ல, இந்த ஜாப் பண்றது ஒரு நல்லதுதான் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு. இவங்க ஆர்டருக்கு வந்து இவருதான் ரொம்ப காரணம். செகண்டா வந்து டெலிவரி பண்ண பார்ட்னர். ஸோ செகண்டான்னு சொல்ல முடியாது, ரெண்டு பேருக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் என்னமோ தான் டிஃபரன்ஸ். ஸோ சத்யராஜ், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஸோ இது சர்ப்ரைஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும். சடனா இப்படி ஒரு ஈவென்ட் நீங்க கிரியேட் பண்ணிருக்கு எனக்கு தெரியல. ஸோ சர்ப்ரைஸா இருக்கட்டும், நார்மல் கஸ்டமர்ஸ் எப்படி டெலிவரி பண்ணமோ அந்த மாதிரி தான் நான் பிக் பண்ணிட்டு வந்தேன். பட் வந்தவன் நீங்க இவ்வளவு சர்ப்ரைஸ் என்னும்போது என்ன சொல்றது தெரியல. இதே மாதிரி பின்னாடி வந்துட்டு இருக்காரு, ரொம்ப தேங்க்யூ. ஸோ மேல்மேலும் வளர வாழ்த்துக்கள். கண்டிப்பா உங்களுக்கு வந்து இவர் தான் ஆர்டர் போட்டாரு எங்க டீம்ல இருந்து. ஸோ இவருக்கும் வந்து சண்டுகள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். நவீனா வாக்கு வந்துருமா? நிஜமானமே சூப்பரா இருக்கு, ஃபுட்ல எல்லாம் குறைய சொல்ல முடியாது. அப்படி ரொம்ப பசியா இருந்தோம். இப்போ அந்த ஆர்டர் என்னதான் ஆச்சுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா செட் பண்ணலாம் அப்படின்னு பக்கத்து உட்காந்துருக்கு. இந்த பையன் ஆர்டர் போட்டானான்னு தெரியல. கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்திருந்தா நான் கூட காசு கொடுத்துருக்கேன்டா. கேஷ் ஆன் டெலிவரி போட்டியா இல்ல பேவும் பண்ணிட்டேன். பேலன்ஸ் டெபிட் ஆச்சா? வண்டி எடுத்துட்டாரா? ஸோ டெலிவரி இன் 9 மினிட்ஸ். ஸோ மெக்டொனால்டோட டெலிவரி வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வயிற்றுல கொஞ்சம் இடம் இருக்கு, அதையும் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அவரையும் வந்து நம்ம வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்து பாராட்டிக்கலாம், ஓகேவா? அப்பா, ஒரு வழியா யாரும் வந்துருச்சு. ஹலோ,
எடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கும் வந்து ஒரு கேஷ் ரிவார்டு கொடுக்குறோம். ஸோ ரொம்ப நன்றி. ரேட்டிங் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே ரொம்ப தேங்க்யூ. நம்ம ஆர்டர் ஓபன் பண்றாடி கொஞ்சம் இடம் இருக்குறா பசிக்கிற எத்தனை மறுபடியும் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நவீனோட ஆர்டர் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ அந்த பர்கரை நம்ம வந்து இப்போ சாப்பிட போறோம். தேங்க்யூ நவீன், தேங்க்யூ தேங்க்யூ. ரெவியா சாப்பிட்டாச்சு. ஸோ நஜ்மாலுமே வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். இந்த எடிட்டிங் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு சொன்னா வீடியோ போடலாம். சிவனேன்னு எடிட் பண்ணிருந்தோம். உங்களுக்கு ஒரு கான்டெஸ்ட் வைக்கிறேன்னு அவன் பதற வச்சுட்டு அவங்க எல்லாம் எவ்வளவு சீக்கிரம் ஆர்டர் பண்ணாங்க. நீ பேசாத, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. சாப்பிட்டே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. ஷேர் பண்ண சொன்னீங்க, ஷேர் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் ஜீனி.